والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب قال النبي صلى الله عليه وسلم عليكم بسنتي وسنة خلفائي الراشدين المهديين اضوا عليها بالنواجذ صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியம் செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. ஒவ்வொரு ஜும்மாவிலும் உலகெங்கும் அல்லாஹ் ரசூல் எதை ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் வசிய செய்யப்படக்கூடிய இந்த வார்த்தையின் சொல்லாடல் அறிஞர்களோ இமாம்களோ உருவாக்கிய வார்த்தை அல்ல. மேற்குறிப்பட்ட இறை வசனத்திலேயே அல்லாஹ் அதைத்தான் கூறுகின்றான். உமா ஆத்தாக்கும் ஒரு ரசூல் ஃபஹுது. அனலம் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எதை விட்டும் தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் நீங்கள் முற்றிலுமாக தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிய ரப்பு புல் இன்குந்தும் நபியை நீங்கள் கூறுங்கள். இன்குந்தும் தொகைப்போதல்லா அல்லாஹுவை நீங்கள் பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தால் நபியை நீங்கள் கூறுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். மற்றொரு வசனத்தில் உமை யுத்தழர் ரசூல், யார் அல்லாஹ்வின் ரசூலுக்கு வழிபட்டார்களோ அவர்கள் ஃபகதாஸா அல்லாஹ், அவர்களே அல்லாஹிற்கு வழிபட்டார்கள். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய வழிமுறையை நீங்கள் எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஹுலஃபாயு ராஷிதீன்களுடைய சின்னத்துகளையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நமது ஃபர்லான அமல்கள், சின்னத்தான அமல்கள், வாஜிபான அமல்கள், நஃபிலான அமல்கள், நோன்புகள், நடைமுறைகள் எல்லாம் நம்முடைய பழக்கங்களாக இருக்கின்றன. அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அமல்களாக வேண்டும். எல்லா அமல்களிலும் எல்லா அமல்களையும் அல்லாஹ் மலக்குமார்கள் பார்ப்பார்கள். இது ஒரிஜினல் தானா என்பதற்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு முத்திரை இருக்கும். நமது அமல்கள் ஒரிஜினல் தானா என்பதற்கான முத்திரை அதில் பெருமானாரின் சுன்னத்து பேணப்பட்டிருக்கின்றதா என்பதுதான். அது ஃபர்லாக இருந்தாலும் வாஜிபாக இருந்தாலும் நஃபிலாக இருந்தாலும் சுன்னத்தாக இருந்தாலும் சுன்னத்துகளிலும் சுன்னத் இருக்கின்றன. மிஸ்வாக்கு ஒரு சுன்னத், அதை வலதுபுறத்தில் இருந்து ஆரம்பிப்பது அதில் ஒரு சுன்னத். இப்படி எல்லா செயல்களிலும் நபியினுடைய வழிமுறை பின்பற்றப்படும் போதுதான் அந்த அமல் அசலானது தகுதியானது என்ற தரச்சான்றிதழ் நபியின் வழிமுறை அதில் பின்பற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா செய்தார்களா அனுமதித்தார்களா அவருடைய நற்குணங்கள் அனைத்தும் நமக்கு பின்பற்றப்பட வேண்டும். சத்திய சஹாபிகள் அவ்வாறுதான் பின்பற்றினார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபிகள் பின்பற்றுவதை குறைசி காஃபிர்கள் என்ன சொன்னார்கள்? குர்ஆன் கூறுகின்றது, கமா ஆமனஸ்துஃபஹா, இந்த மடையர்கள் பின்பற்றுவது மாதிரியா எங்களை பின்பற்ற சொல்கின்றீர்கள் என்று குறைசி காஃபிர்கள் கூறினார்கள். அதிலே ஒரு நுட்பம் இருக்கின்றது.
ஏன் அவர்கள் இந்த மடையர்கள் பின்பற்றியது மாதிரி பின்பற்றவா என்று கேட்டார்கள் என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா, அதில் தங்களுடைய அறிவை பயன்படுத்த மாட்டார்கள், தங்களுடைய ஆய்வை பயன்படுத்த மாட்டார்கள். அல்லாஹு தஆலா அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்றான், ஆமினோ கமா ஆமன்னா, அந்த சஹாபிகளை பின்பற்றுவது மாதிரிதான் நீங்க ஈமான் கொள்ளணும் என்று கூறுகின்றான். எனவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல் செயல் அனுமதித்தது, அவருடைய நற்குணங்கள் அனைத்தும் நம்முடைய எல்லா வழிமுறைகளிலும் நடைமுறைகளிலும் பின்பற்றப்படக்கூடிய காலமெல்லாம் சமுதாயம் சீரடைய சீர் கெடாது என்று எப்பொழுது சுன்னத்து புறக்கணிக்கப்படுகின்றதோ அந்த அவைகளுக்கு சோதனை ஏற்படும் என்று இமாம்கள் நம்முடைய ஆய்விலே கூறியுள்ளார்கள் என்பதை பார்க்கின்றோம். அத சத்திய சஹாபிகள் எவ்வாறு பின்பற்றினார்கள்? அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆல அன்ஹு அவர்கள் பெருமானாரின் நடைமுறை அனைத்தையும் பின்பற்றியர் என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு செல்லும் பொழுது பாதை பிரிகின்றது, ஒரு பாதையில் சென்றுவிட்டு அதன் பிறகு அவர்கள் நேரான பாதைக்கு வந்து செல்கின்றார்கள். அதற்கு பின்பு இதுதான் நேரான பாதை என்றும் மக்களுக்கு தெரிந்துவிட்டது. அப்பொழுது அங்கு ஒரு மரம் இருந்தது, அந்த இடத்திலே ஒட்டகத்தில் இருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்து சென்றார்கள். பிற்காலத்தில் அந்த மரம் இல்லை, ஆனால் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதலிலே பெருமானார் எந்த பாதையில் போனார்களோ அந்த பாதைக்கு சென்று திரும்பி வந்து மரம் இல்லாத இடத்திலும் பெருமானார் எப்படி குனிந்து சென்றார்களோ அதுபோன்று குனிந்து செல்வார்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், நான் அதை செய்கிறேன். இதுதான் ஆஷிக்கை ரசூல். ஹஜ்ரா அம்மா அவர்கள் தண்ணீரை தேடி ஓடினதை நமக்கு அல்லாஹ் அமலாக்கவில்லையா? நீங்களும் சஃபா மர்வாவுக்கு மத்தியில் ஓடுங்கள் என்று. எனவே பின்பற்றுவது என்பது நம்முடைய அறிவுக்கும் ஆய்வுக்கும் உட்பட்டது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களே அனைத்தையும் நம்முடைய எல்லா வழிமுறைகளிலும் நடைமுறைகளிலும், ஆடை அணிவதிலிருந்து நகம் கழிவதிலிருந்து நாடாளும் வரைக்குமான அனைத்திற்கும் முன்மாதிரியான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியதில் நமக்கு முன்மாதிரி சத்திய சஹாபிகள் தான். சத்திய சஹாபிகளுடைய கடைசி நபர் அபு துஸைல். அனசலில்லா தலானு அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள், அதற்கு பிறகும் வாழ்ந்தவர் அபு துஸைல் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் எந்த படையும் சஹாபிகளுடைய படை தோற்கவில்லை. காரணம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா முறையிலும் வழியிலும் நடைமுறையிலும் பின்பற்றினார்கள். நீங்கள் நிறைய ஹதீஸ்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு சபைக்கு புதிதாக வரக்கூடியவர்கள் உங்களில் யார் முகம்மது என்று கேட்பார். இதிலே ஒரு இரண்டு கோணம் இருக்கின்றது. ஒன்று, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒரு சிம்மாசனத்தையோ அல்லது தன்னுடைய தனித்துவத்தையோ காட்டாமல் மக்களோடு மக்களாக இருந்தார்கள் என்று ஒன்று. மற்றொன்று, பெருமானார் எப்படி முடி வைத்திருந்தார்களோ அப்படி முடி வைத்திருப்பார்கள், எப்படி தலைப்பாகை அணிந்திருப்பார்களோ அப்படி தலைப்பாகை அணிந்திருப்பார்கள், எப்படி ஆடை அணிந்திருப்பார்களோ அப்படி. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, வந்தவருக்கு யாரு நபின்னு தெரியாது. இதுதான் சத்திய சஹாபிகளுடைய பின்பற்றக்கூடிய முறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சனிக்கிழமை தோறும் குபா மஸ்ஜிதிற்கு சென்று இரண்டு ரக்காத் தொழுவார்கள். அங்கு சென்று தொழுவது உம்ரா செய்வதற்கு சமம் என்று சொல்வார்கள். நடந்தே செல்வார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க ஒரு வாரம் கூட அதை தவறவிடவில்லை. பெருமானாரின் மீது உண்டான பிரியத்தை, அவர்கள் மீது கண்ணியத்தை நாம் எதில் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அனைத்தையும் அந்த பிரியத்தோடு, அந்த காதலோடு, எங்கள் நபி செய்தது என்ற ஆசையோடு செய்யும் பொழுது அல்லாஹு ஜல்லத்தான அந்த அமலை, இதுதான் அசலான அமல் என்ற முத்திரையை அப்பொழுதுதான் அது பெறும். அது ஃபர்லாக இருந்தாலும் வாஜிபாக இருந்தாலும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸிலே கூறுவார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜஹத்து பிஹி.
உங்களில் ஒருவர் மூமினாக ஆக மாட்டார், நான் என்னுடைய நடைமுறை அனைத்தையும் அவருடைய சுயமான விருப்பமாக மாற வேண்டும். நான் கொண்டு வந்ததை அனைத்தையும் அதை பிரியமாகவும் எங்கள் நபி செய்தது என்று அதை பிரியமாக ஆகிறது வரைக்கும் நீங்கள் மூமினாக ஆக மாட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டினார்கள். ஆக பெருமானாரின் சொல்லுக்கு கட்டுப்படும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானாஹு தஆலா தனது புறத்திலிருந்து அதற்கு பிறவி உபகாரம் இந்த உலகத்திலேயே செய்து காட்டி விடுவாங்க. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத குறைசி குலத்தின் குலத்தொழுந்தான ஜெய்னப் நாயியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமையான ஜெய்துக்கு மனம் முடித்து வைக்க விரும்புகின்றார்கள். ஜெய்து அலி அல்லாஹ் அவர்களுக்கும் சுயமாக விருப்பம் இல்லை ஜெய்னப் நாயியை மனம் முடிப்பதற்கு. ஜெய்னப் அலி அல்லாஹ் தாலானா அவர்களுக்கும் ஜெய்து அலி அல்லாஹ் மனம் முடிப்பதற்கு விருப்பம் இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக தன்னுடைய சுய விருப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இதையே விருப்பமாக ஆக்கி பெருமானாரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டார்கள். அது நீண்ட சரித்திரம், அதன் பின்னணியில் பல சட்டங்களும் விவரங்களும் இருக்கின்றன. தலைப்புக்கும் உண்டான நோக்கத்தை மாத்திரம் நாம் விவரிக்கிறோம். அதற்கு பின்பு அவர்கள் மன வாழ்க்கை விலகிவிட்டது, மன விலக்கு பெற்று விட்டார்கள், ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இப்ப அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தன்னுடைய நபியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டதின் காரணமாக ஜெய்னப் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பிரதிபலன் என்ன என்றால், எந்த நபியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டார்களோ அந்த நபியை ஜெய்னப் நாயிக்கு அல்லாஹுவே நிக்காக நடத்தி வைத்தான். அத்தனை மனைவிமார்களில் அல்லாஹ் நடத்தி வைத்த நிக்காக சூரத்துல் அஹ்சாபில் வருது, நான் நடத்தி வச்சுட்டாங்கிறான். பெருமானாரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய சுய வெறுப்புகளை ஒதுக்கி அதையே தன்னுடைய பிரியமாக ஆக்கி அவர்கள் ஒப்புக்கொண்டதின் காரணமாக நபியையே பெருமானாருக்கு ஜெய்னப் நாயிக்கு அல்லாஹ் மனம் முடித்து வைத்தார். ஜெய்த் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பிரதிபலன் தன்னுடைய சுய வெறுப்புகளை ஒதுக்கி வைத்து அல்லாஹ்வின் ரசூலின் சொல்லுக்கு கட்டுப்பட்டதின் காரணமாக 124,000 சத்திய சஹாபிகளுடைய பெயர் குர்ஆனில் எந்த இடத்திலும் இல்லை. அபூபக்கர் சித்திக் அவர்கள் குறித்து நிறைய வருகிறது, பெயர் தெளிவாக பெயர் வரவில்லை, எந்த சஹாபியினுடைய பெயரும் வரவில்லை. நபியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டதின் காரணமாக ஜெய்த் அலி அல்லாஹு தஆலாவுடைய பெயர் குர்ஆனிலே இடம்பெறச் செய்தார். உலகத்தின் முஸ்லிம்கள் அனைவரும் உச்சரிக்கக்கூடிய குர்ஆனிலே உலகம் உள்ளளவும் ஜெய்த் அலி அல்லாஹ்வுடைய பெயர் சூரத்துல் அஹ்சாபிலே அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கின்றது. ஆக அல்லாஹ் தனது தகுதிக்கு தகுந்த மாதிரியான கண்ணியத்தை யார் நபியை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படி ஒரு சிறப்பையும் மேன்மையும் அல்லாஹ் வழங்கி விடுகின்றான். ஆக எந்த சூழலிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தமஸ்ஸக பிஸுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி, வலஹு அஜ்ருன் மிஅத் ஷஹீதின். அதாவது குழப்பமான காலங்களில், இதுதான் குழப்பமான காலம், இந்த காலத்திலேயும் என்னுடைய நடைமுறையை யார் பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு 100 ஷஹீதினுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஸஹீஹான கிரந்தத்தில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸ். ஒரு ஷஹீதினுடைய மர்தபாவே எவ்வளவு உயர்ந்தது என்று உங்களுக்கு சொல்லி விளங்க தெரிய வேண்டாம். 100 ஷஹீது மியத ஷஹீத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். அப்துல்லா இப்னு உதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாரசீகத்திற்கு தூதுவராக அனுப்பப்படுகின்றார்கள். அரச பிரதானிகள், மந்திரிகள் எல்லாரும் அமர்ந்து அங்கு விருந்தோம்பல் நடக்கின்றது. அப்துல்லா இப்னு உதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய உணவு தட்டை எடுத்துக்கொண்டு நபி அமர்வது போல் அமர்ந்து உண்டார்கள். கீழே விழுந்த உணவு துண்டையும் சுத்தம் செய்து அவர்கள் சாப்பிட்டதை பார்த்து உடன் வந்தவர், இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரிய அரசர்களும் மந்திரிகளும் இருக்காங்க, ஏன் இப்படி அநாகரிகமாக நடந்துக்கிறீங்க,
என்று சொன்ன பொழுது அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை ஹதீஸ்களிலும் வரலாறுகளிலும் பிரபல்யமான ஒரு வார்த்தை, அத்ருக்கு ஹபீப சுன்னதி லிஹாவுலாயில் ஹுமக்கா, இந்த மடையர்களுக்காக என்னுடைய ஹபீபினுடைய சுன்னத்தை நான் விட வேண்டுமா என்று கேட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் அங்குள்ள தாக்கத்தை சஹாபிகள் பெறவில்லை, தன்னுடைய நபியின் தாக்கத்தை தான் மற்ற இடத்தில் போய் அவர்கள் பரப்பினார்கள். ஒரு ராணுவம் ஒரு நாட்டிற்குள் நுழைந்தால் என்னவாகும் என்பது நமக்கு தெரியும். ஸ்பெயினில் ராணுவம் நுழைந்தது, மாற்று மதத்து வரலாற்று ஆசிரியர் அங்குள்ள மக்களின் பிரதிபலிப்பை அவர் பதிவு செய்கின்றார். இந்த மக்கள் வானத்திலிருந்து குதித்தவர்களா, பூமியிலிருந்து முளைத்தவர்களா, அப்படி ஒரு பரிசுத்தம். ஆக அங்கு உள்ள தாக்கத்தை இவர்கள் ஏற்படுத்தவில்லை, தன்னுடைய தாக்கத்தை அங்கு ஏற்படுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் என்னுடைய சுன்னத்துகள் பேணப்படுகின்றதோ, அப்படி பேணப்படக்கூடிய காலங்களில் எல்லாம் இந்த உம்மத் வழிகேட்டில் அமர்ந்து விடாது, அமைந்து விடாது என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஆக சுன்னத்துகளில் மிகவும் பிரதானமானது, நாம் அநேகம் கவனிக்க தவற விடுவது பெருமானாரின் நற்குணங்கள். தொழுகையில சுன்னத்து, தாடி வைக்கிற சுன்னத்து, இதெல்லாம் செய்யறோம், பெருமானாரின் நற்குணம் அது அல்லவா? பெருமானாரை பற்றி அல்லாஹ் புகழ்ந்துரைத்தது அதைத்தானே, நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கின்றீர்கள் என்று சொன்னார். அதுதான் மிகவும் உயர்ந்த சுன்னத். எல்லா நிலைகளிலும் அந்த சுன்னத்தை நாம் பின்பற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளில் மிகவும் மகத்தானது தன்னுடைய கஷ்டங்களை துன்பங்களை. நபியை மாதிரி சோதனைகளும் கஷ்டத்துக்கும் உள்ளானவர்கள் வேற யாரும் இல்லை என்று பெருமானாரே சொல்றாங்க. எல்லா மற்ற நபிமார்களை விடவும் நான் அதிகமாக சோதிக்கப்பட்டேன் என்றார்கள். ஆனால் நம்ம என்ன கஷ்டப்படுறோங்கிறது அவர்கள் பிறரிடம் சொன்னது கிடையாது. இதுவும் ஒரு நபியின் சுன்னத்து தான். பிறரிடம் நடந்து கொள்ளக்கூடிய முறை, தன்னுடைய கஷ்டங்களை மற்றவர்களிடம் புலம்பாமல் இருக்கிறதும் நபி வழிதான். அல்லாஹு ஜல்லசானோ தலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு சலாம் கூறினான். அல்லாஹ் சலாம் கூறினால் ஒரு விசேஷமான ஒரு குணம் அவரிடத்தில் இருக்க வேண்டும். அது என்ன குணம் என்று அந்த எதனால் என்று கேட்டார்கள் ஜிப்ரீலிடம். அபூபக்கரட்டே கேளுங்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிடம் மறைவான ஒரு அமல் இருக்கின்றது, அது என்ன என்று கேட்டபொழுது, 30 காலமாக அவர்களுக்கு உடலில் ஒரு நோய் இருக்கிறது, ஒரு தொந்தரவு இருக்கின்றது. யாரிடமும் அவர்கள் சொல்லல, அல்லாஹ்வை தவிர வேறு யார்ட்டையும் சொல்லல. எந்த ஒரு குணத்திற்காக அல்லாஹ்வே சலாம் கூறினா, அல்லாஹ் சலாம் கூறிட்டா சலாமத்தாயிரும். ஆக பிறரிடம் புலம்பாமல் இருக்கதும் கூட நபியினுடைய ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அங்கீகாரம், நம்முடைய அமல்களுக்கான அங்கீகாரம் நபி வழியை பின்பற்றுவதில் தான் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். சத்திய சஹாபிகள் மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய சஹாபிகள் தொழுகையை முடித்துவிட்டு செல்லும் பொழுது ஒரு விஷயம் பேசுவதற்காக அமருங்கள் என்றார்கள். வீதியில் போய் கொண்டிருந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீதியிலே அமர்ந்து விட்டார்கள். இல்ல பள்ளியாசல்ல உள்ளவங்களுக்கு அமர சொன்னாங்க. ரசூல்லா அமருங்கன்னு சொன்னது என் காதல விழுந்தது, நான் அமர்ந்து விட்டேன். இதுதான் சத்திய சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய முறை. தன்னுடைய அறிவையும் ஆய்வையும் அங்கு செலுத்துவதில்லை. இதையோட ஆச்சரியமான விஷயம் எல்லாம் இருக்கின்றது. பெருமானார் நடுவகிடு எடுப்பார்கள். ஒரு கருப்பின அடிமை அவருக்கு சுருள் முடி, நடுவகிடு எடுக்க முடியவில்லை. பெருமானாரை அந்த விஷயத்தில் பின்பற்ற வேண்டும் என்ற தாகம், ஒரு கம்பியை காட்டி தன்னுடைய நடுவகிடை அந்த
பழுக்க காய்ச்சி இரும்பின் மூலமாக நடுவகிடு எடுத்தார் என்ற ஆவலை பார்க்கின்றோம். இப்படி சத்திய சகாபிகள் தான் பெருமானாரினுடைய பெருமானார் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கான தகவல் களஞ்சியமாக சத்திய சகாபிகள் தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். அவர்களை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதிலும் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணத்தின் நெருக்கத்தில் இருக்கின்றார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய நிலை, ஆனால் பேசுகிறார்கள். இப்பொழுது தன்னுடைய உதவியாளரிடம் என்னை ஒலி செய்ய வை என்கிறார்கள். அவர்களுக்கு ஒலி செய்து வைக்கப்படுகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் மௌத்தா போறாங்க. ஒலி செய்யும் பொழுது காலுக்கு தண்ணீர் ஊற்றுகின்றார்கள். முடிச்சுட்டாங்க. அப்ப சொல்றாங்க, காலை விரல்களை கோதி கழுவ வேண்டுமே, அதை ஏன் நீ விட்டு விட்டாய்? அது நபியினுடைய சுன்னத் அல்லவா? அந்த ஒலி செஞ்சதுதான் அவங்களுக்கு கடைசி. அதுக்கப்புறம் மௌத்தா போறாங்க. தன்னுடைய மரணத்தில் நேரத்தின் நெருக்கத்தில் கூட ஒரு நபியின் ஒரு சுன்னத்தை விடாமல் இருந்தவர்கள் தான் இமாம்கள், சாபியின்கள், சத்திய சாபிகள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறைகளை நாம் அனைத்து நிலையிலையும் பின்பற்ற வேண்டும். இபாதத்தில் மாத்திரம் அல்ல, பேசக்கூடிய ஒழுங்கு, பழகக்கூடிய வியாபாரம், எல்லாவற்றிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியை நீங்கள் நிலைநிறுத்துவீர்களே. ஆனால் அல்லாஹ் அதற்கான பிரதிபலனை இந்த உலகத்திலேயே அல்லாஹ் செய்து விடுகின்றான் என்பதை பல வழியிலையும் நாம் பார்க்கின்றோம். இப்படி நம்முடைய அமல்கள் அது அசல்தானா என்பதற்கான முத்திரை நபி வழி பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய எல்லா நிலைகளிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு மாதிரியாக முன்மாதிரியாக பின்பற்றக்கூடிய நற்கூட்டத்தில் சேர்த்தருள் உரியவனாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.